ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட் உதவியாளர் தேர்வு முடிவில் இருந்து ஒவ்வொரு மாவட்டமாக வெளியிட்டு வராங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியேறும் போதும் ஒரு சில சர்ச்சைகள் கிளம்புறது வாடிக்கையாக விட்டது. இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி வந்து ஹிந்து தமிழ் திசை நாளிதழில் ஒரு நியூஸ் வெளியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆளுங்கட்சியினரின் தலையீடுகளுக்கு இடம் கொடுக்காமல் மதுரை மாவட்டத்தில் தகுதியானோர் கிராம உதவியாளராக தேர்வு, பட்டியல் வெளியிட்ட ஆட்சியருக்கு குவியும் பாராட்டு அப்படின்னு இந்து தமிழ் திசை நாளிதழில் வெளியிட்டிருக்காங்க. கிராம உதவியாளர் பணி நியமன தேர்வில் ஆளுங்கட்சியினரின் பரிந்துரைகள் தலையீடுகளும் இடம் கொடுக்காமல் மதுரை ஆட்சியர் அனிசேகர் நேர்மையாக தேர்வு நடத்தி பணியாளர்கள் பட்டியலை வெளியிட்டதற்கு பல்வேறு தரப்பிலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வருவாய்த்துறையில் தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர்கள் காலி பணியில் நிரப்ப அரசு அறிவிப்பு வெளியிட்டு தேர்வை நடத்தியது. மதுரை மாவட்டத்தில் 209 பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு நடந்தது. இதில் தேர்வானவருக்கு ஜனவரி 10 வரை 11 தாலுகா அலுவலகங்களில் நேர்முக தேர்வு நடந்தன. இந்த பணியிடங்களில் ஆளுங்கட்சியினர் வழக்கம்போல் தங்கள் கட்சிக்காரர்கள், அவர்களது உறவினர்கள் மற்றும் தாங்கள் பரிந்துரை செய்து நியமிக்க முயற்சி செய்தனர். இதை தவிர்க்க நேர்முக தேர்வை ஆட்சியர் சனிசேகர் நேரடியாக கண்காணித்தார். இந்த தேர்வை நேர்மையாக நடத்தி இடஒதுக்கீடு மற்றும் தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் பணியாளர்களை நியமிக்க முடிவெடுத்தார். அதற்கு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பல்வேறு முட்டுக்கடைகள் வந்தன. அதையும் மீறி நேர்மையான முறையில் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 209 பட்டியலில் ஆட்சியர் எஸ் சனிசேகர் நேற்று முன்தினம் இரவு வெளியிட்டார். இந்த பட்டியலில் எந்த பரிந்துரைக்கும் செல்லாதோர், யாரிடமும் பணம் கொடுக்காதோர், நேர்மையாக தேர்வுகளில் கலந்து கொண்டோர் மட்டுமே தேர்வாகியுள்ளனர். அதனால் இந்த பட்டியலில் இடம்பெற்றோர் ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் சிலர் கூறியதாவது, அரசு துறைகளில் கீழ்நிலை பணியாளர்கள் தேர்வில் ஆளுங்கட்சியினர் வழங்கும் பரிந்துரை பட்டியல் அடிப்படையில் அதிகாரிகள் பணியாளர்களை நியமனம் செய்து விடுகிறார்கள். சில நேர்மையான அதிகாரிகள் 50-50 என்ற அடிப்படையில் நியமனம் செய்வார்கள். மதுரை மாவட்ட வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆளுங்கட்சியிற்கு சாதகமாக அவர்கள் பரிந்துரைத்த நபர்கள் தேர்வு செய்ய தயாராகினர். இதை அறிந்த ஆட்சியர் அனிசேகர், முறைகேடாக யாரையும் பணி நியமனம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகளை எச்சரித்தார். அதிகாரிகள் ஆளுங்கட்சி தரப்பு நெருக்கடியை சமாளிப்பதா ஆட்சியர் உத்தரவுக்கு பணிவதா என தெரியாமல் தவித்த நிலையில் ஆட்சியர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தகுதியான பணியாளர்கள் பட்டியலை தயார் செய்துள்ளனர். இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் அப்படின்ட்டு மதுரை மாவட்ட கிராம உதவியாளர் பணிக்கான தேர்வை பற்றி, தேர்வு முடிகளை பற்றி செய்தி கிடச்சிருக்கேங்க. ஸோ வந்து தேர்வானவர்களுக்கு தான் தெரியும் சரிங்களா, எந்த வழியில் பாஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி நேர்மையாக அப்படி இருக்குன்ட்டு. ஸோ வந்து இருந்தாலும் நம்மளும் நம்புவோம். ஸோ நேர்மையாக நடக்கணும், அதுதான் எல்லோரும் எதிர்பார்த்தது கூட. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இதே போல் அப்டேட்டுக்கு. நன்றி, வணக்கம்.